வீடு கட்டுறதோட கஷ்டமான விஷயம் அந்த வீட்டுக்கு கலர் சூஸ் பண்ணுறது. ஸோ அதில் நான் உங்களுக்கு ஒரு மூணு மெத்தட் வந்து சொல்லித்தரேன் எப்படி பண்ணலான்றதுக்கு. ஃபஸ்ட்டு மோனோக்ரோமேட்டிக் கலர் சொல்கிறோம். இதில் ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணி அந்த கலரில் இருக்க லைட் டார்க் வச்சு அந்த ரூமை ஃபுல்லாக டிசைன் பண்ணுறது. உதாரணத்துக்கு இந்த பிங்க் எடுத்துனா அந்த பிங்க்லேயே லைட்டர் ஷேட் டார்க்கர் ஷேட்னு பண்ணுறது. ஸோ இதுதான் அந்த மோனோக்ரோமேட்டிக் பேட்டர்ன்ஸ். ப்ளூ எடுத்தால் ப்ளூலேயே பண்ணணும். இந்த ரூம் பார்த்திங்கன்னா பீச்சால் டிசைன் பண்ணியிருக்கோம், அண்ட் இது எல்லோவால் டிசைன் பண்ணியிருக்கோம் எல்லா வால்ஸும். நெக்ஸ்ட் வந்து அனலாகஸ் கலர் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்க வீலில் இருக்க கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரூமை வந்து டிசைன் பண்ணலாம். இதை வந்து ஒரு ப்ளூ வயலட் ஃபேமிலியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ். வீலோட ஆப்போசிட் கலர் யூஸ் பண்ணி ரூமை டிசைன் பண்ணுறது. இதில் ஆரஞ்ச் ப்ளூ காம்ப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோ பர்பிள் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலனா ஜஸ்ட் ஒரு வாலை மட்டும் கலர் பண்ணிவிட்டு மற்ற வால்ஸ்லாம் லைட் கலர்ஸ் கொடுக்கலாம் இது போல். இல்லை அதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகலனா ஜஸ்ட் வீடு ஃபுல்லாக சாண்டில் ஆர் ஒயிட் ஆஃப் ஒயிட் வச்சு நீங்கள் வீடை டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டே போட்டி ஸ்டென்சில் மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். லைக் ஸ்டென்சில் ஒர்க் இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை டெக்ஸ்சர் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் சிவில் ட்விட்டர் வீடியோக்கு சேனல் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.